பொண்ணுங்களை பற்றி அப்போ எனக்கு ஒரு விஷயம் புரியல. எவ்வளவோ பண்ணுறோம், பொண்ணுங்களை ஒரு மேட்ராடான்னு பசங்க சொல்கிறத நம்பி ஏமாந்துட்டேன். என் பேர் தேவா, இவன் என் மாமா பொண்ணு, வசதியான ஆள். இல்லைன்னா இங்கே நின்று எதுக்கு நான் இவ கூடலாம் பேசிகிட்டு இருக்கேன்? தேவா, ஐ லவ் யூ. என்ன பிரச்சனை? ம், நான் இருக்கேன். என்ன, சும்மா மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. என்ன என்ன வேணும்? ம், இல்லை எப்போ பேசினாலும் என்ன தருவே என்ன தருவேன்னு கேட்குறீங்க. ம், இப்போ என்ன வேணும்? இப்படி மூச்சுக்கு 300 தடவை என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்குறாளே, வேற என்ன வேணும்? உங்கள் அப்பாவோட சொத்து தான் வேணும். என்னை சின்ன வயசுல இருந்து பாடாப்படுத்தின ஒரு விஷயம் பணம். இந்த பணத்தால் எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. அதான் இனி பணத்துக்காக ஓடி அலையாம உட்காந்து சாப்பிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். இன்னையோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது. நீ நிம்மதியாக இருக்கலான்னு நினச்சேன். இவளுக்கு சின்ன வயசுலேருந்து என்னை ரொம்ப பிடிக்கும். என்ன தான் கட்டிப்பேன்னு ரெண்டு காலில் நிற்கிறான். எல்லாம் கரெக்டாக போகிற மாதிரி இருந்தாலும் எங்கே இது பெரிய பிரச்சனை போய் முடியுமோன்னு எனக்கு தோணுது. என்ன வேணும்? இல்லை எப்போ பேசினாலும் என்ன தருவே என்ன தருவேன்னு கேட்குறீங்க. இப்போ என்ன வேணும்?
இவர் எங்கள் அப்பா, ஸ்கூல் வாத்தியார், பேர் ஹரிச்சந்திரன். காலையில் எந்திரிச்சு எனக்கு என் தம்பிக்கு சமைச்சு வச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிடுவார். ஒழுங்காக வேலைக்கு போக மாட்டேங்கிறேன்னு என் மேலே அவருக்கு கோபம். அவர் இல்லாதப்போ தான் நான் வீட்டுக்கே வருவேன். சொல்றா. ஹலோ ஏவா. ஹலோ சொல்றா. ஏய் சனியம் புடிச்சவனே, இந்த ஃபோனை மாத்தி தான் பேசடா, இப்போ கேட்க மாட்டீங்கடா. ஹலோ, இந்த ஃபோன்ல மைக் ப்ராப்ளமா இருக்குடா, எங்க இருக்க? ஸ்டாப்ட. நீ எங்கடா இருக்க? வீட்ல தான். சரி, நான் வெயிட் பண்றேன், சீக்கிரம் கிளம்பி வா. இதோ கிளம்பிட்டடா. அது அங்கே இருக்குல்ல, லாஸ்ட் கிளாஸ் ரூம். ஆமாம் சார். தேர்ட் ஸ்டாண்டர்ட், இன்னைக்கே எடுங்க. ஓகே சார். தங்குற இடம்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? ஃபோனில் சொல்லியிருந்தேனே சார். ட்ரை பண்ண வெளியில் எங்கேயும் கிடைக்கல. சாயந்தரம் ஸ்கூல் முடிச்சதை வெயிட் பண்ணுங்க, நான் சொல்கிறேன். ஓகே சார். வாங்க போகலாம். என் ஃப்ரெண்டு டோனி, நான் எப்போ பணம் கேட்டாலும் ரெடி பண்ணி தருவான், ஆனால் அவன் எப்படி ரெடி பண்ணுவான்றது தான் பிரச்சனையே. டேய் வந்தோடனே வாடா. ஏன்னா ஃபோன் பண்ணி பணம் வேணும்னு டார்ச்சர் பண்ண. ஏய் தெரிஞ்சிடண்டா, ப்ராப்ளம் ஆயிரும், மாட்டிக்குவோம். எல்லாம் எனக்கு தெரியும், மூடிட்டு வாடா. வண்டி புதுசாக இருக்கு, எல்லாம் நம்ம வண்டி தான். டேய் மிரட்டுறடா. பணம் சும்மா கிடைக்குமா? உடம்ப வீரத்தளும்டா, மாட்டினோம் பிரிச்சிருவானுங்க. எதா வேணா கேளுடா. ஆ சரி, போகலாமா? போகலாம். நான் இந்த மாதிரி ஜாலியாக தண்ணி அடிச்சுட்டு என் ஃப்ரெண்டோட சுற்றிட்டு இருக்கும்போது என் தம்பிக்கும் ஒரு ஃப்ரெண்டு இருந்தான், ரொம்ப நல்லவன், அப்பா அம்மா கிடையாது, வேலைக்கு போய் தங்கச்சி படிக்க வச்சுட்டு இருந்தான். எங்க மாஸ்டர் கண்ணா? இதா வந்துருவாரு மாஸ்டர், கஸ்டமர் வந்திருக்காங்க. நீயே போடு நண்பா. டீயா காஃபியானா? டீனா. நண்பா என்ன பண்ணுற? பால். காசு கொடுத்து குடிக்கணும் தான் பால். இப்போ மற்றவனுக்கு நீலு உழைக்க தெரியாத புள்ள. நண்பா எல்லாரையும் ஒரே மாதிரி டீல் பண்ணு நண்பா. நண்பா நாட்டில் எல்லாரும் அம்மாவையும் அம்மான்னு கூப்பிடுறோம், எல்லாரும் நம்ம அம்மா ஆயிடுவாங்களா?
நாட்டில் எல்லார் தங்கச்சியும் தங்கச்சின்னு கூப்பிட்றோம், எல்லாரும் நம்ம தங்கச்சி ஆயிடுவாங்களா? நாட்டில் நல்லவனுக்கு கெட்டவனுக்கு வித்தியாசம் பார்க்கணும் நண்பா. மாஸ்டர், டீ சூப்பராக இருக்கு, உங்கள் கடையில் குடித்தாதான் குடித்த மாதிரி இருக்கு. என்ன நண்பா, பாலை கலக்கலாம் இது போய் நல்லா இருக்குன்றான். நல்லா இல்லைன்னு சொன்னால் உடனே காசு கேட்பேன், இதுவே நல்லா இருக்குன்னு சொன்னா அவன் பொண்டாட்டி போடுற டீ எவ்வளோ கேவலமாக இருக்குன்னு பார்த்துக்கோ. இதெல்லாம் தொழில் ரகசியம் நண்பா. டாடி பை பை. பேபி, யூ டேக் டிபன். Yes, Daddy, I have taken. Today I have exam, so I leave. Leave? We go to school. ஐயோ, நம்ம என்ன இப்போ தப்பாக கேட்டுட்டோம்? என்ன நண்பா, ஸ்கூல் ட்ரெஸ்ஸை பார்த்தா மான்ஃபோர்ட் ஸ்கூல் மாதிரி இருக்குது. இதுக்கே ஆச்சரியப்பட்டா எப்படி, டுவெல்த் வரைக்கும் தான் மான்ஃபோர்டு, அதுக்கப்புறம் ஐஐடி, மெட்ராஸ், ஆக்ஸ்ஃபோர்டு, அமெரிக்கா, அதுக்கெல்லாம் பணம். டீயா காஃபியா? டீ கேன்சல். அஞ்சு ரூபா. எதுக்கு தண்ணிக்கா? டீயே அஞ்சு ரூபா தான், தண்ணிக்கு அஞ்சு ரூபாயா? இதை தான் சூடு பண்ணி கண்ணாடி டம்ளர்ல டீயா உனக்கு தரேன். அடப்பாயா, டீ நண்பா நண்பா நண்பா. வீட்டு சாதியங்கடா. அப்பா வந்துட்டாரு, வீட்டில் தான் இருப்பாரு. என்னடா, நல்லா இருக்கியா? இவங்க கூட உனக்கு என்ன வேலை? சும்மா படத்துக்கு போயிட்டு வந்தேன். துரை எங்க போயிட்டு போறாரு? ஏதோ படத்துக்கு போயிட்டு போறானா. ஏன் நீ போல? வேலைக்கு போனாமா? அப்படியே உங்க அண்ணனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்கலாம்ல? ஆமா, வேலை வாங்கி கொடுத்தாலும் போயிரவே போறான். நீங்க வேற விட்டு இருந்த ரெண்டு அரியர் பேப்பர் எழுத சொல்லலாம்ல? சொல்றேன் சொல்றேன். ஓகே பை. டே, இவங்க நம்ம ஸ்கூலு டீச்சரு, இந்த ரூமில் தான் தங்குவாங்க. உன் பொருள் ஏதாவது இருந்தால் எடுத்து இந்த ரூமில் மாற்றிக்க, அவன்கிட்டையும் சொல்லிடு. அன்னைக்கு தான் அவளை முத முதல்ல பார்த்தேன். எங்கள் அப்பா என்னை பற்றி அவகிட்ட ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு இருந்தார். என் மூத்த பையன் படிப்பு முடிக்காமல் வேலைக்கும் போகாமல் சும்மாவே சுற்றிட்டு இருக்கான். டீச்சர், ஒரு 15 நாள் இந்த வீட்டில் தங்கிக்கிங்க, அப்புறம் வேறு வீடு பார்த்து நீங்கள் மாற்றிட்டு போயிருங்க. தேங்க்ஸ் சார். இவன் வருவானா வரமாட்டானா? வந்துட்டா. இவன் எதுக்கு கூட வரான்? வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுனா? மெக்கானிக் யாரையாவது கூட்டிட்டு வரியா? டேய் நீ இங்கே இரு, நான் போய் மெக்கானிக் கூட்டு. டேய் இரு, நான் போய் கூட்டு வரேன். இறா. ஹலோ, ஒரு செல்போன் வச்சுக்கலாம்ல? தொலைஞ்சிருச்சு. அதான் தெரியுமே. வாங்கணும். வாங்க வேண்டியதானே? அதுக்கு முதல்ல சேலரி வாங்கணும். ம்,
வண்டியில் என்ன ப்ராப்ளம்? ஒன்றும் இல்லை, சாவி போடணும். அதான் இருக்கே. ம், இருக்கே, போட்டால் ஸ்டார்ட் ஆகிடும். வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா எப்படி? இங்க தான் எனக்கு தெரியும் இப்போ அவன் என்னை பார்க்குறான்னு. ஆனால் சிகரெட்டை மறைக்கணும்னோ அவள் பார்வையிலேருந்து விலகி போகணும்னோ எனக்கு தோணலை. ஹலோ, சார்ஜ் இல்லடா, சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. வரண்டா, சீக்கிரம் வந்துடுறா. டைம் ஆச்சு, கிளம்பலாமா? ம், போகலாம். சரி வரண்டா. ம், வர வர. இந்தாங்க உங்கள் பொண்ணு லைனில் இருக்காங்க. ஹலோ அப்பா, நல்லா இருக்கீங்களா? அம்மாவுக்கு இப்போ உடம்பு பரவாயில்லையா? நான் நல்லா இருக்கம்மா. அம்மாவுக்கு தான் இன்னும் காய்ச்சல் சரியாகலம்மா. நான் வேணா வரட்டாப்பா? ஐயோ வேணாம்மா, நான் பார்த்துக்கிறேன். உனக்கே இப்போ தான் வேலை கிடைச்சிருக்கு. அம்மாவுக்கு டைமுக்கு மாத்திரை கொடுத்துருங்கப்பா. அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துட்றம்மா. சரிப்பா, நான் சம்பளம் வாங்கிட்டு ஊருக்கு வரேன். மா, நான் சொல்கிறேன், கோச்சிக்காதம்மா. இப்போதான் உனக்கு வேலை கிடைச்சிருச்சுல்ல, வயசாகிட்டே போதுமா. இப்பயாவது கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. போஸ்ட்மேன் வந்து அவர் பையனை கேட்டாரு. நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவீங்க? நான் சாலரி வாங்கிட்டு ஊருக்கு வரேன். எனக்கு தெரியும்ப்பா, அம்மாவை பாத்துக்கோங்க. மாத்திரை அவங்க பணம் இருக்கா? தம்பி தான் மாத்திரையெல்லாம் வாங்கி கொடுத்துச்சு. அவர்கிட்ட கொடுங்க. சாலரி வாங்கிட்டு அப்பாவுக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்துட்றேன். அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டனி உட்காரு. ரயில்வே எக்ஸாம் எழுத போகிறேன் சார். அதான் கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் சார். பேனா கொடுப்பா.
more time. ரயில்வேல வேலைக்கு போறியா? ஆமா சார். எக்ஸாம் எங்க? பெங்களூர்ல சார். டேனி ரயில்வே வேலைக்கு பெங்களூர்ல அப்ளை பண்றான். நீ ட்ரை பண்ணலாம்ல? என்னோட ஆம்பிஷன் எல்லாமே பாடி பில்டிங் தான்ப்பா. டேனி, உங்க வீட்டு பக்கத்துல ஒரு வீடு காலியா இருக்குன்னு சொன்னேன்ல, அது என்னன்னு கேட்டு கொஞ்சம் கால் பண்றியா? என் நம்பர் தெரியுமாடா? தெரியாது. சரி, நோட் பண்ணிக்க. 915-909-00-40. எவ்வளோ வாடகை அட்வான்ஸ்லாம் கேட்டு ஃபோன் பண்ணுறா. வரேன் சார். பெஸ்ட் ஆஃப் லக். ஓகேடா. அன்னைக்கு வீட்டில் யாரும் இல்லை, அவ மட்டும் இருந்தா. ஒரு நிமிஷம், பாத்ரூமில் ப்ரெஷ் எடுத்துக்கிட்டுங்களா? சரிங்க, எடுத்துக்கிட்டேன். தேங்க்ஸ். இவங்க நம்ம ஸ்கூலுக்கு புதுசாக வந்திருக்காங்கடா டீச்சரா. வேறு வீடு கிடைக்கிற வரைக்கும் அப்பா இவங்களை இங்கே தங்க சொல்லியிருக்காரா. இனிமேல் நம்ம இந்த ரூம் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. அப்போ நீ இங்கே என்ன பண்ணுற? ப்ரெஷ் எடுக்க வந்தேன். தனியாக நடந்து போயிட்டு இருக்கான். எப்படியும் நம்ம வண்டி பாதியிலே நின்றுறோம். இனியும் துணை கூட்டிட்டு போயிடலாம். பண்டிகை திருப்படி அமுதா. எங்க போறீங்க? வீட்டுக்கு. வீடு இந்த பக்கம் இல்ல, இருக்கு இந்த பக்கம் போறீங்க? இல்ல, பஸ் ஸ்டாண்ட் இந்த பக்கம். வாங்க, நான் கொண்டு போய் விடுறேன். சாவியெல்லாம் போட்டுதான் இருக்கு. சமத்து யாரும் இல்லாத இடமா பார்த்து கரெக்டா நிப்பா. நான் வேணா போய் பெற்றுருவான்டா. என்ன தனியா விட்டுட்டா? எங்க அண்ணனுக்கு போன் பண்ணுங்க, நம்ம வெயிட் பண்ணுவோம். பேலன்ஸ் இல்லாத போன்ல யாருக்குதான் ட்ரை பண்ற? Your account does not have a sufficient balance. வெளியில் போகும்போது பெட்ரோல் இருக்கா, மொபைலில் பேலன்ஸ் இருக்காங்கலாம் பார்க்க மாட்டீங்களா? அது உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுங்கள், அவர் தான் காசு கொடுக்கவே மாட்டுறாரு. ஐயோ, எப்படி கொடுத்துருவானோ? நின்றுவேன், அப்படியே போயிடும்.
டேய் பீர் பாட்டில் எடுத்துகிட்டு போய் என்னடா பண்ண போற? ராஜா டேய் என்னடா பண்ணுற? டேய் பெட்ரோல் இல்லடா. இருடா கொஞ்சம் தான்டா. டேய் பெட்ரோல்லாம் தள்ளிட்டு போடு. போதுமா? இல்ல பத்தாது, ஃபுல்லா வேணும். ஓகே பாய். ஏண்டா உன் தங்கச்சிக்கு பெட்ரோல் அடிக்க காசு தர மாட்டியா? டேய் காலையில் தானே 100 ரூபா கொடுத்தேன். அவள் பெட்ரோல் போட்டு சும்மா ஊசிட்டு வாடா, அவ்வளோ பேர் தெரியாது உனக்கு. கம்மன்றடி சரி, டீ சாப்பிட்றியா? குடிக்கலாம், விடுவா போகிறோம். சரி சொல்லு. மாஸ்டர் ஒரு டீ. தண்ணியை கலக்க போறான்டா மாஸ்டர். டீ கேன்சல், நான் போண்டா எடுத்துக்கிறேன். மாஸ்டர் நான் தான் டீ வேணாம் சொன்னல, போட்டதுக்கு அப்புறம் வேணாம்னா குடிடா. இவன் கூட டீவா குடிக்கிறது? இன்னைக்கு செத்தாண்டா எதிரி. டேய் டீ சாப்பிட்றா. உனக்கு? ஏண்டா நானே முடிட்டு உட்காந்துருக்கேன், இது தேவையா உனக்கு? போண்டா. ஐயோ சாமி, ஆள் வர்றா. நண்பா ஏன் வர வர மெலிஞ்சிட்டே போற? ஒருவேளை நம்ம கடை டீ ஒத்துக்கலையோ? நீ வேணா அந்த கடையில் ட்ரை பண்ணி பாரு. நாளை இருந்து அதான் பண்ணலான்னு இருக்கிறோம். இவங்கிட்ட நான் வட்டிக்கு பணம் வாங்கிட்டேன். கேட்குறப்பெல்லாம் அந்த இதான் எடுத்துருச்சு. நம்ம வீட்டுக்கெல்லாம் வரமாட்டான்னு தைரியத்தில் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன். அன்றைக்கி என் தம்பி கூட வரும்போது வழியில் மறிச்சு. ஏடா பணத்தை வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே இருந்தா அர்த்தம்? அப்போ உனக்கு பணம் கொடுத்தவன் நான் லூசா? துரை உங்களை தேடி நான் ரோடு ரோடாக அலையணுமா? சரி எப்போதான் பணத்தை தருவேன்? திரும்ப ஒரு வாரமா? அப்படின்னு கேட்டு என்னை அசிங்கப்படுத்திட்டான். என் தம்பி முன்னால் அசிங்கமாயிருச்சு. ரெண்டு நாளில் தரேன்னு சொல்லி சமாளிச்சுட்டு வந்தேன். இந்த அரிய ரெண்டு பேப்பர் எழுதிட்டியா? சமைக்கலைன்னா வெளியே போகும்போது பணம் வச்சுட்டு போகலாம்ல சாப்பிட்றதுக்கு. இதை மட்டும் கேளு. டேய் நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா? எத்தனை வருஷம் தாண்டா ஊர் சுற்றிட்டே இருப்ப? உனக்கு சமைச்சு போடுறது தான் எனக்கு வேலையா? எனக்கு வேற வேலை இல்லை. டேய் உன்ன தாண்டா பார்க்குறத பாரு. ஹலோ, என்னடா வந்திருந்து உம்முன்னே இருக்க? ஏதாவது சொன்னா தானே தெரியும். ஒண்ணு இல்லடா. எங்கே இருக்கீங்க? ஏன் இப்படி பண்ணுறீங்க? என்ன இப்படி பண்ணுறாங்க? குடிச்சிருக்கீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை.
கூட யாரு அந்த திட்டு பயலா? எங்க அந்த ரெண்டு பேப்பரை எழுதிடலாம்ல, ஏன் இப்படி பண்றீங்க? யார் சொன்னாலும் கேட்கவே மாட்டீங்களா? உனக்கு யார் சொன்னா? உங்க தம்பி கிட்ட பேசினேன். மாமா கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு? சரி போனவேன், அப்புறம் பேசுறேன். யாரா அது? நம்ம ஸ்கூலுக்கு புதுசாக வந்திருக்க டீச்சர்ரா, எங்கள் அப்பா கொஞ்ச நாள் இங்கே தங்க சொல்லியிருக்காரு. சரி ஓகே, பாய்டா பாய்டா. கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன் சாப்பிட்றதுக்கு. சொன்ன மாதிரி என்னால் அவனுக்கு ரெண்டு நாள் பணம் கொடுக்க முடியல. அவன் என்னை தேடி வீட்டுக்கே வந்துட்டான். ஏற்கனவே என் தம்பிக்கு தெரிஞ்ச பிரச்சனை எங்கள் அப்பாவுக்கும் தெரிஞ்சிருச்சு. அவன் இன்னைக்குள்ளே பணம் வேணும்னு சொல்லிட்டான். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. டோனி வேறு ஊரில் இல்லை. எங்கேயாவது போய் பணம் ரெடி பண்ணலான்னா பைக்கும் இல்லை, பஸ்ஸில் போக கூட சுத்தமாக பணம் இல்லை. டே எங்கடா இருக்க டோனி, பிரச்சனை பெருசாகிட்டே போகுதுடா. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலடா. காலையிலேருந்து சாப்பிடாம 8 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டுக்கேன்டா. எங்கே தாண்டா இருக்க வீடு? ஆமாம், ரைட்டில் ஒன்று இருக்கு, லெஃப்டில் ஒன்று இருக்கு. லெஃப்டா? அந்த வீடு தான். சரி, சாவி எங்கே வச்சிருக்க? எங்கே? செல்ஃப்லையா? சரி மச்சா, நான் எடுத்துக்கிறேன். ஓகே பாய்டா.
ஃபோனை கொடு. டேய் எங்கடா இருக்க? யார் ஃபோன்ல? என் ஃப்ரெண்ட் திவ்யானே. ஏன் உன் ஃபோன்ல பேசுறே இதெல்லாம்? என் ஃபோன்ல பேலன்ஸ் இல்லனே. சொல்லுடி. ஹலோ, நான் ராஜா பேசுறேன். நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? டானி இருக்கனா? நீ எப்படி இருக்கேன்னு கேட்டேன். நல்லா இருக்கேன். சாப்பிட்டாச்சா? மணி 8 தான ஆகுது. நீங்க சாப்பிட்டீங்களா? எங்க அண்ணா நல்லா இருக்காண்டி. டானியை டீ கடைக்கு வர சொல்றீங்களா? நான் வெயிட் பண்றேன். அவனுக்கு பிஸியா இருக்கான், வரமாட்டான். ஏன் எப்ப பார்த்தாலும் எங்க அண்ணன் நம்பருக்கே கூப்பிட்டு இருக்க? இனிமே என் நம்பருக்கே கூப்பிடு. என்ன? ஓகே, நான் வரேன்னு சொன்னானா? ஏதோ பிஸியா இருக்கானா, வரமாட்டானா. மாஸ்டர் 10 டீ பார்சல். என்னது 10 டீயா? அரை குடம் தண்ணி கலப்பனடா. இந்த வந்துருச்சுல. பால்ல டீ போடுற மாதிரியே பாக்குறான். நண்பா ஒரு டீ? இல்லை நண்பா, சாப்பிட்ற டைம் ஆயிடுச்சு. இப்போ எப்படி டீ சாப்பிட்றது? டீ வேணும்னா பால் சாப்பிடு. டேய் டீ. டேய் ஒரே ஒரு நாள் டீ குடித்தேன், 3 மாதம் பெட்டில் இருந்தேன்டா. நாளை ஒரு சாமி இருக்கிற பெண் என்ன பண்ணுறது? எவனையும் காணுமே, இவங்களையும் குடிக்க மாட்டாங்க. வாகனம் வேற எடுத்துட்டு வருது. என்னடா ஃபோன் பண்ண? வாடா. எங்கள் வேலைக்காவது இவன் தங்கச்சி அவனை எழுத்துட்டு போக விட மாட்டான். எனக்கு என்னமோ இது சரியாக படலை, எனக்கு என்னமோ இது சரியாக படலை. அன்பா 3 பேர்த்துக்கும் ஒரு டீ சூடா. Want to continue just to remind you that that new ball is due. England have decided not to take it yet. Hello. Hello. எங்க இருக்கீங்க? வீட்ல தான் இருக்கேன். எது கேக்குற? இல்ல சும்மா தான் கேட்டேன். வீட்ல யாரும் இல்ல, தனியா தான் இருக்கேன். அதுக்கு இல்ல தனிக்கு வரியான்னு கேட்டேன். அதான பார்த்தேன். நான் என்ன வர மாட்டேன் சொல்றேன். எங்க அப்பா கிட்ட வந்து முறைப்படியே கேளுங்க. எனக்கு ஒரு கால் வருது, அப்புறம் பேசுகிறேன். பணப்பிரச்சனைலாம் ஓரளவு சரியான பிறகு என் பார்வை அவப்பக்கம் திரும்பிச்சு. சட்டையை போட்டிருந்தா அதுக்குள்ள நினைச்சு காயப்பட போறான். எப்பவும் என் முன்னால வந்து என்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தான். அவ என்னை பாக்குறாளா இல்லையான்னு கூட என்னால தெரிஞ்சுக்க முடியல. அன்னைக்குன்னு பார்த்து வீட்டில் யாரும் இல்லை, நானும் அவனை மட்டும்தான் இருந்தோம். ஏதாவது பண்ணி அவகிட்ட பேசலான்னா முடியவே இல்லை. நானும் அவன் பார்வையில் படுற மாதிரி என்னென்னமோ பண்ணி அவள்கிட்ட பேசலான்னு கிட்ட போனா. சாம்சங் சார்ஜர் இருக்கா? ஆ இருக்குங்க. கொஞ்சம் சார்ஜ் போட்டு கொடுக்குறீங்களா? கொடுங்க. ₹2 ஏறி இருக்குங்க. தேங்க்ஸ்.
ஹாவ் எ நைஸ் டே. நம்மள பாக்குறதுக்கு என்னமோ பண்றான், ஆனா பேச மாட்டானே. அன்னைக்கு காலையில சினிமா கிளம்பிட்டு இருந்தேன், என்னடா அனுப்புன மெசேஜுக்கு ஒரு ரிப்ளையும் இல்லையே, ஓகேவா இல்லையான்னு தெரிஞ்சுக்க அவ கிட்ட போனேன். சிவனுக்கு நல்லா இருக்க துணிய நினைக்கிறான், காயாத துணிய எடுக்கிறான். உண்மையிலே நம்மள பாக்குறானா இல்ல பாக்காத மாதிரி நடிக்கிறானா? சொல்றா. ஹலோ சொல்றா. கேக்கடா. ஹலோ எங்கடா இருக்க? ஹலோ இந்த போன்ல மைக் ப்ராப்ளமா இருக்குடா. அதான் எங்க இருக்க? உங்க அப்பா காலையில எங்க கிளம்பிட்டாங்க, உங்களுக்காக பாக்கெட்ல பணம் வச்சிருக்காங்க. ஏன் உங்க அப்பா ஃபீல் பண்ற அளவுக்கு நடந்துக்கறீங்க? ஸ்டடீஸ் முடிக்கலாமே, ஃப்யூச்சர் பிளான் என்ன வச்சிருக்கீங்க? ஃப்யூச்சரா? இன்னைக்கு லைஃப் ஓட்டுறதே கஷ்டமா இருக்கு. ஓகேங்க நான் வரேன். எங்க போறீங்க? ஃப்ரெண்ட் கூட படத்துக்கு போறேங்க. என்ன பஸ் ஸ்டாண்ட்ல டிராப் பண்ண முடியுமா? சின்ன வர்க் இருக்கு. பொண்ணுங்க அவளை சீக்கிரம் எதையும் ஓப்பனா சொல்ல மாட்டாங்க. அவங்க நடந்துக்கிறத வச்சு நாமளே புரிஞ்சுக்கணும். அது புரிஞ்சா நல்லது, புரியலைன்னா ரொம்ப நல்லது. வரங்க. ஓகே பை. Thank you.
பஸ் ஸ்டாப் கிட்ட. என்னதே பஸ் ஸ்டாப் கிட்டயா? டேய் நான் தியேட்டர்ல இருக்கேன்டா, சீக்கிரம் வாடா. டேய் நான் வரலடா. டேய் கிளம்பிட்டே இல்லையா? உண்மையே சொல்றா. கிளம்பிட்டேன், வந்துட்டேன், ஆனா உங்க சினிமாக்கு வரலடா. டேய் புரியற மாதிரி சொல்றா, படத்துக்கு வரறியா வரலையா? இப்ப நான் உங்க கூட சினிமாக்கு வரல, அவ்வளவுதான். டேய் உன நம்பி இருக்கிற காசு மட்டும் ரெண்டு டிக்கெட் வாங்கிட்டேன்டா, இப்ப தண்ணி அடிக்கவே காசு இல்லடா. தோனி போடா. சொல்றா. என்ன சொல்றா? இப்ப படத்துக்கு வரறியா வரலையாடா? டேய் போனை கட் பண்றா. டேய் என்னடா கட் பண்றான்றல்ல. உங்கள் ஒர்க் முடிஞ்சுதா? ம், நீங்கள் படத்துக்கு போகலையா? இல்லை, டிக்கெட் கிடைக்கல. வீட்டுக்கு தானே போகிறீங்க? இன்னைக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருக்கா? இல்லையே, இப்படிலாம் ஒன்றும் இல்லை. எங்கேயாவது வெளியே போகலாமா? ம், போகலாம். சந்தேகமே இல்லாமல் அவளுக்கு நான் பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சது. பொண்ணுங்களை பற்றி எனக்கு அப்போ ஒரு விஷயம் புரியல. நாம் பண்ணுற எதுவுமே தெரியாத மாதிரி இருப்பாங்க. பசங்களை மாதிரி உடனே உடனே ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு நாள் இருக்கும். Wish you many more rapid returns of the day. Wish you many more happy returns of the day. Thanks. உனக்கு எப்படி தெரியும்? நேத்து உங்க ஃப்ரெண்ட் கிட்ட போன்ல பேசிட்டு இருந்தத கேட்டேன். நிறைய பேசணும், என்னை பற்றி, அவளை பற்றிலாம். ஆனால் அவள் லைஃபு அப்படி இப்படின்னு பேச்சை திருப்பினான். மற்றபடி நான் பண்ண எதையும் அவள் தடுக்கலை. Thank you.
Wish you happy birthday, brother. Happy birthday. Thanks. என்னடா அப்பா நைட் வர மாட்டாரு, நானும் டேனியோட வெளில போறேன், நீ ஹோட்டலில் சாப்பிட்டுக்கோண்ணா. சரி, காசு இருக்கா? பாய். ஓகே வரணா. விடா. நான் சாப்பிட்டுக்கிறேன்.
ஏஜ் என்ன? 25. உங்களுக்கு என்ன? வாங்க போங்கண்ணா. ம், நைட்டு மட்டும் பார்த்தா எத்தனை வயசு மாதிரி தெரியுது? ம், ஒரு 18-19. 26. ஹேய், அப்பா தான் இந்த ரூமை யூஸ் பண்ணுவானு சொன்னார்ல? நம்ம ரூமில் ஹீட்டர் இருக்காதுல, அதான் குளிக்க போனேன். ஹலோ, ஆ இதோ வரேன்டா. இனிமே அது ஒழுங்கா டைம் கீப் பண்ணுங்க. என்ன ஆஃப் அன் அவர்ல வரணும், ரெண்டு மணி நேரம்லாம் ஆக்க கூடாது. நான் கிட்டார் புதுசாக வாங்கினேன், அதுக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க. ஜென்ஸ் வாட்ச் அதான் உங்ககிட்ட கொடுத்தேன், லேடிஸ் வாட்சாக இருந்தால் நானே கட்டியிருந்திருப்பேன். கடையில் சேஞ்ச் இல்லைன்னு சொல்லி சாக்லேட் கொடுத்தாங்க. ஓ, 50 காசுக்கு சேஞ்ச் இல்லைனா தான் சாக்லேட் தருவாங்க? இப்போல்லாம் 5 ரூபாய்க்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? ஆனால் இந்த வாட்ச் எனக்கு கிஃப்டாக தான்ப்பா வந்துச்சு, காசு கொடுத்தலாம் வாங்கல. என்ன மாஸ்டர், சரக்கு வியாபாரம்லாம் எப்படி போயிட்டுருக்குது? ஆடா எங்கப்பா, ஒரு நாளைக்கு 10 பிராந்தி ஓடுது. மாஸ்டர், எப்போ பார்த்தாலும் பிராந்தி தானா, வேறு பிராண்டே இல்லையா? குடித்தா பிராந்தி, எடுத்தா வாந்தி. ஏன் நண்பா, சரக்கும் அடிக்க மாட்டேன்ற, தம்மும் அடிக்க மாட்டேன்ற, அதில் தான் உயிர் கேடுன்னு போட்டிருக்கல, அதை போய் குடிக்கணுமா? ஐயோ, அப்படியே போட்டிருக்காங்க? ஏன் உனக்கு தெரியாதா, நீ பார்த்ததே இல்லை. டேய், இன்றைக்கி சரக்கு அடிக்கலாமா? நேற்று மாதிரி கட்டி வாங்கி கொடுத்துறாங்கடா, எனக்கெல்லாம் இன்றைக்கி ஆஃப் வேணும்ப்பா. ஆஃபா? கட்டிங் தாங்குவியாடா நீ, ஆஃப் அடித்தா மட்டே ஆயிருடா. யார் நானா? எனக்குலாம் எவ்வளோ அடிச்சாலும் ஏறா தெரியுமா? எவ்வளோ அடித்தாலும் ஏறாதா? அப்போ என்ன மத்து குடிக்கிற நீ? ஏன் நண்பா, திட்டுறது தான் திட்டா, கொஞ்சம் வண்ட வண்டியாக திட்டேன். அப்படியும் சென்சாரில் கட் பண்ண சொல்லுவாங்க, அதுக்கு தான் நானே கட் பண்ணிட்டேன். என்னது சென்சாரா? அப்புடின்னா என் பொண்டாட்டியா? கேட்டேன்னா வண்ட வண்டியாக திட்டுவாயா? அங்கே என்ன சத்தம்? கிளம்பியாச்சா? கிளாஸ் எத்தனை மணிக்கு? 10 மணிக்கு. ம், நான் கால் பண்ணுறேன். எங்கடா கிளம்பிட்ட? கிளாஸுக்கு. அரியர் எக்ஸாம் எழுதலாம்னு இருக்கேன். பணம் எதுவும் வேணுமா? அதெல்லாம் இருக்குது. வண்டி அது? ரெண்டு வண்டி. சரி, போயிட்டு வா.
ஹலோ, ஆ சொல்லு. இன்னும் கிளம்பலையா? ஆ கிளம்பிட்டதோ வந்துட்டு இருக்கேன். நான் இவ்வளோ நேரமா வெயிட் பண்றேன்னு தெரியுமா? அஞ்சு நிமிஷத்துல வீட்டில் இருப்பேன். சீக்கிரம் வந்துருங்க. என்ன? ஆ சரி. சாப்பிட்டியா? ம். செலவுக்கு பணம் வச்சுக்க எடுத்துக்க. சரி. லைட் ஆஃப் பண்ணிடு. சின்ன வயசில் நல்லா படிப்பான் சார். அவங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் நான் தான் ஸ்கூலு வேலை அதுன்னு அவங்கள கண்டுக்காமல் விட்டேன். போயிட்டு எப்போ வருவீங்க? நாளைக்கு வந்துடுவேன் சார். அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும். சரி போயிட்டு வாங்க. பஸ் ஸ்டாண்டு தானே போகிறீங்க? ஆமாம் சார். டேய், நீ பஸ் ஸ்டாண்டு பக்கம் தானே போகிற? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். நான் இன்னும் ரெண்டு நாளில் வந்துடுவேன். போயிட்டு ஃபோன் பண்ணுறேன். சரி. அது உங்கள் தம்பியோட ஃப்ரெண்ட் தானே? அவன் நம்மளை பார்த்தா? ஹலோ. ஹலோ, எங்கே இருக்கீங்க? இங்கே தான், பஸ் ஸ்டாப் கிட்ட. இல்லை, ஃபோன் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு பார்த்தேன். ம், அதெல்லாம் ஒர்க் ஆகுது. புது ஃபோனில் அதெல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகும். எங்கள் அண்ணன் எங்கே இருக்கான்? உங்கள் அண்ணன் உங்கள் வீட்டில் தான் இருப்பான். ஓ, எங்கள் அண்ணன் எங்கள் வீட்டில் தானே இருப்பான். இங்கே பாரு, கிளாஸுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு எங்கே ஊர் சுற்றிட்டு போகிறா. பாரு, எங்கடி போகிறா? கிளாஸுக்கு. என்னமோ பெரிய கிட்ட ரஷ்ட மாதிரி நடந்து போகிறா. பார்த்தியா, கிளாஸுக்கு போகிறேன் கிளாஸுக்கு போகிறேன்னு சொல்லி என் சுற்றி அழிகிறாடா. வாட்ச் வாங்கி கொடுத்தாச்சு, மொபைல் வாங்கி கொடுத்தாச்சு. நம்ம அண்ணன்கிட்ட எப்படியாவது போய் சொல்லி பணம் வாங்கி நம்ம ஆளுக்கு ஒரு பைக் வாங்கி கொடுத்துட வேண்டியதுதான். நம்ம ஆள் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். என்னடா, அந்த டீச்சரோட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்ட போல. வண்டியில் நெருக்கமாக சுற்றுற மாதிரி கேள்விப்பட்டேன். உனக்கு யார் சொன்னா? போனையா இல்லையா? நீ என்ன அவன் தங்கச்சியோட சேர்ந்து சுற்றிட்டு இருக்க? நான் கேட்டனா, போய் வேலையை பாடுறா. அண்ணா, ஒரு கோட்ரு வாட்டர் டம்ளர். ஏண்டா, உனக்கு ஒரு கடையே கிடைக்கலடா. இவன் கடையில் இவனே குடிக்க மாட்டான்டா. எவ்வளோண்ணா? 140 ரூபா. இவன் கடையில் 10 கோட்ரு அடித்தான ஏறாடா.
என்னங்க தண்ணி மாதிரி இருக்கு? தண்ணி மாதிரிலாம் இல்லை, தண்ணியே தான். ஏன் நண்பா, பகலில் தான் பாலில் தண்ணி கலக்கிற, நைட்டு பிராந்தி இல்லைம்மா. நண்பா, அவன் அவன் 1008 பிரச்சனையில் வரான். இதில் சரக்கை வாங்கி தண்ணியில் கலந்து குடிக்கிற அளவுக்கு டைம் இருக்கு. நாமளே சரக்கில் தண்ணி கலந்து வச்சுட்டோன்னா அவனா வாரான், வாங்குறான், குடிக்கிறான், போயிடுறான். அவனுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. எல்லாமே ஓகே தான் மாஸ்டர். லைட்டாக ஒரு கட்டிங் போகலாமா? நம்ம கடையில் அடித்தா போதை ஏறாது. நம்ம ஒயின் ஷாப்பில் போய் அடிப்போம். வெயிட் பண்ணுங்க, கடையை மூடிட்டு வரேன். வா நண்பா, போய் நல்லா சரக்காக குடிப்போம். என்ன, ஒரு சேனலுமே வரல? ஐயோ, வாங்க. உக்காரா. இன்னைக்கு ஒரு சூப்பரான டீ போட்டு கொடுத்து நம்ம ஆள் எப்படியாவது அஸ்தி ரமதா. இந்தா பொடி. இன்னைக்காவது ஒழுங்கா டீ போட்டிருப்பாளா? நினைச்சேன். நீ கலக்கடி அமுதா, ஏன் எங்க வீட்டுக்கெல்லாம் வரமாட்டீங்களா? என்ன ஏண்டா பாக்குற? அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. வேற எப்படி? நியூ இயர்க்கு வீட்டுக்கு வந்துடணும். என்ன? கண்டிப்பா கண்டிப்பா வந்துடணும். என்னடி நியூ இயர்க்கு மாமா வீட்டுக்கு போலான்னு சொன்ன? ஏன், வாழை பாக்குறதுக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ சொன்னியே நான் தான் கேட்டேன். சரி, நியூ இயர்க்கு என்ன ஸ்பெஷல்? நியூ இயர்க்கா, பிரியாணி செய்யலான்னு இருக்கேன். பிரியாணி காசு போட்டு உயிர் ஓட்டுறாரா? ஏன்டி இப்படி பண்ற? நானே ஒரு சாங் உன கம்போஸ் பண்றேனா, நெக்ஸ்ட் வீக் காம்படிஷன். ஆமா, 3 மாசமா கிளாஸுக்கு போனியே, ஒரு டியூன் கூட ஒழுங்கா வாசிக்க தெரியாது உனக்கு. ஆமால, ஒரு டியூன் கூட ஒழுங்கா வாசிக்கலல. இப்ப பாரு. நான் இப்போ ஒழுங்காக கிளாஸுக்கு போகிறேன்னு சொல்லி எங்கள் அப்பா என் மாமா பொண்ணை என்னை கேட்காமலே எனக்கு நிச்சயம் பேசி முடிச்சிட்டாரு. ஹலோ ஹலோ, சொல்றி டியா. அப்புறம் என்ன டாவா, ஒன்னு தானே நீ? இவ்வளோ நாள் இல்லாம இப்ப என்ன திடீர்னு போடி வாடின்னு? ஏன் சொல்லக்கூடாதா? அப்படியெல்லாம் இல்ல. அதெல்லாம் விடு, மீட் பண்ணலாமா? எதுக்கு? கண்டிப்பா சொல்லணுமா? நான் கிளம்புறேன். ஒண்ணும் இல்ல, நாளைக்கு ஃப்ரீயா? எதுக்கு? ஊட்டி போலாமா? எக்ஸாம் இருக்கு. நான் கூப்பிட்டா வரமாட்டேன். வரமாட்டேன். மேரேஜுக்கு அப்புறம் கண்டிப்பா ஃபாரின் போய் தான் ஆகணுமா? ஆமா. இங்கே ஏதாவது ஒரு வேலை பார்க்கலாம்ல? சரி. இப்ப நீ என்ன பார்த்தாலும் எதுவுமே நடக்காது. உன் பார்வையே சரியில்லை, நான் கிளம்புறேன்.
எஃப்எம்மா? ஹலோ, யாரு? ஹலோ, கேட்கல. டைம் என்னன்னு பாரு, கேக் கட்டலாம். ஹலோ, யார் வேணும்? கேக் வெட்டலாமா? டானி வந்துட்டோம், அதுக்கு வேற கேக் வச்சிருக்கேன். ஓ, ஹோ, 11 o'clock தான் ஆச்சா? அதுக்கு என்ன, நம்ம 12 o'clock ஆக்கிட வேண்டியதுதான். டைம் ஆயிடுச்சுல்ல, வெட்டு. இந்தாங்க. ஐயோ, தண்ணி கலந்ததை கண்டுபிடிச்சிருவானோ? என்ன மாஸ்டர், ரோட்டையே பார்த்துட்ருக்கீங்க? சரக்கு வாங்க ஒருத்தனை கடைக்கு அனுப்பிச்சேன், இன்னும் ஆளை காணும். என்ன மாஸ்டர், உங்ககிட்டே சரக்கு வச்சுட்டு வெளியே வாங்க அனுப்பிச்சிக்கிறீங்க? நம்ம கடை சரக்கா? அதை போய் மனுஷன் குடிப்பானா? ஆள் ஓரமாக இருக்காயா? அவங்களே சரக்கு வச்சுட்டு ஒயின் சாப்பிட குடிக்கிறான். இந்தாங்கண்ணா. எந்த கடையில்டா சரக்கு வாங்கினேன்? அதான் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் மண்ணாங்கடி கடை இருக்குல்ல, அதில் தான் நான் வாங்கிட்டு வந்தேன். அங்கே ஏன்டா வாங்கினேன்? ஏண்ணா, அங்கே தான்டா நமக்கு தண்ணி சப்ளை பண்ண பையன் வேலை பார்க்குறான். நாமளாவது சரக்கில் தண்ணியை கலந்து விற்றோம், ஆனால் அவன் தண்ணியிலே சரக்கை கலப்பான்டா. எத்தனை பேர் தண்ணியை கலந்து காசு பார்த்துருப்பேன், இப்போ பார்த்தியா? உனக்கே ரிப்பீட்டு. தங்கியிருப்பாங்க. The network you are calling is currently busy. நீங்கள் தொடர்பு கொள்ளும் நெட்வொர்க் தற்போது பிஸியாக உள்ளது. அடுத்து என்ன பண்ணல இருக்கீங்க? ஒரு 2 மாசம் எக்ஸாம் முடிட்டோம், அப்புறம் பாத்துக்கலாம். The network you are calling is currently busy.
நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. The number you have called is currently. The number you have called is currently switched off. அவள் ஃபோனை எடுத்து அவளுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஒரு பொண்ணு எந்த பையன்கிட்ட அவளை சீக்கிரம் ஈஸியாக பழகிற மாட்டான். அப்படி அவள் பேசி பழகி இவன் தான் நமக்கு எல்லாம் முடிவு பண்ணி ஒரு லிமிட்டை தாண்டின பிறகு அவன் நினச்சாலும் அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வர முடியாது. ஆனால் நான் வெளியே வந்துடலான்னு நினச்சேன். எனக்கு ஒன்றும் தெரியாது. அப்பா தான். அவர் யாரு? எங்க மாமா. ஃபோன் பண்ண எடுக்க மாட்டீங்களா? என்ன கல்யாணமா? யாருக்கு? உங்க தம்பிக்கா? யாராது எடுத்தான் பேச? என்னது ஃபோன் எடுக்கவா? ஒரே டார்ச்சர் மச்சி. அப்படி என்ன தானே டார்ச்சரு? பின்ன என்ன மச்சி? காதலுங்கிறா, கல்யாணங்கிறா, குடும்பங்கிறா, இதெல்லாம் நமக்கு என்னன்னே தெரியாது. அதானா டே விரா, எவ்வளவோ பார்த்துட்டோம். இவெல்லாம் ஒரு ஆளாடா. நான் பார்த்துக்கிறேன். அவன் நம்பர் மட்டும் கொடுத்து நீ ஃப்ரீ ஆயிரு. உனக்கே தெரியும்டா, அவளுக்கு எனக்கு 2 வருஷம் வித்தியாசம் இருக்கு. எங்கள் அப்பனுக்கு மட்டும் இது தெரிஞ்சது என்னை உரிச்சு எடுத்துருவான். வீட்டில் இருந்தா அவளுக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு வீட்டுக்கே வராமல் இருந்தேன். ஆனாலும் அவன் என்னை விடுற மாதிரி இல்லை, துரத்திட்டே இருந்தான். ஃபோன் நம்பர் நோட் பண்ணிக்க. சொல்கிறா. 9 9 6 2 7 4 5 4 5 6 6. சரி மச்சி, நான் வரேன். பாய். ஓகேடா. Thank you.
ஹலோ. ஆ சொல்லுங்க. எங்க இருக்க? வீட்ல தான் இருக்கேன். என்ன திடீர்னு? இல்ல சும்மா தான் கேட்டேன். என்ன எப்ப பேசினாலும் சும்மா தான் கேட்டேன், சும்மா தான் சொல்றேன்னு. இப்ப என்ன சொல்லணும்? ஏதாவது சொல்லு. நான் என்ன சொல்லணும்? நீங்க தான் சொல்லணும். என்ன சொல்லணும்? ஏன் சொல்றதுக்கு எதுவுமே இல்லையா? எதை சொல்ல ஃபோன் பண்ணீங்களோ அதை சொல்லுங்க. நான் என்ன சொல்றது? நான் காலையில சொல்லிட்டேனே. நீங்கள் தொடர்பு கொள்ளும் நெட்வொர்க் தற்போது பிஸியாக உள்ளது. நீங்கள் தொடர்பு கொள்ளும் நெட்வொர்க் தற்போது பிஸி. The network you are calling is currently busy. கிளாஸுக்கு போய் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருப்பான்னு நினைச்சேன். ஆனா அவ ரெண்டுல ஒன்னு பார்க்காம விடுற மாதிரி தெரியல. பிரச்சனை பெருசாயிட்டே போற மாதிரி தெரிஞ்சாலும் என்னால் அவளுக்கு எந்த பதிலும் சொல்ல முடியல. வீட்டுக்கு போனா அவன் முகத்தை பார்க்கணுமேனு பயந்துகிட்டு வெளியிலயே சுத்திட்டு இருந்தேன். ஆனா அவன் விடுற மாதிரி இல்லை. இதுக்கு மேலேயும் போன் எடுக்காம இருந்தா அவன் நேர்லயே கிளம்பி வந்துருவான்னு தோணுச்சு. வேற வழியே இல்லாம போன் அட்டன் பண்ண. ஹலோ, ஏன் என் போன் எடுக்க மாட்டீங்களா? என்ன நினைச்சிருக்கீங்க உங்க மனசுல? அப்பட நம்ம விஷயத்தை பத்தி சொல்லிட்டீங்களா இல்லையா? யார் அந்த பொண்ணு? எப்பவும் போன் பிஸியாவே இருக்கு. உங்களுக்கு என்னதான் ஆச்சு? என்ன பிரச்சனைன்னு சொன்னா தானே தெரியும். நானும் வந்து ரெண்டு நாளா பாத்துக்கிட்டே இருக்கேன். பார்க்கவும் மாட்டீங்க, பேசவும் மாட்டீங்க, போன் பண்ண எடுக்கவும் மாட்டீங்க. ஏன் தேவா? நம்ம ரெண்டு பேருக்கும் வயசுதான் பிரச்சனையா? வயசுல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உனக்கு என்ன பிடிக்கல? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. பார் தேவா, என்னை விட்டுட்டு வேற இந்த புண்ணியாவது கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சுன வச்சுக்கே, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நான் சொல்றது புரியுதா இல்லையா? ஹலோ சேவா, Thank you.
ஹலோ, வீட்டில் தான். இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கேன். இல்லை இல்லை, நல்லா தான் இருக்கேன். ஃபோனில் யாரு? இல்லை ஃப்ரெண்டு. நான் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டியா நீ? ஆ, அவ்வளோ தைரியமா உனக்கு? ஃபோன் பண்ணிட்டே இருந்த நேற்று நைட்லேருந்து கட் பண்ணி கட் பண்ணி விடுற. வீட்டில் கல்யாணம் பேசிட்டு இருக்காங்களே, உனக்கு தானே அது? யாரு உனக்கு யாரு பொண்ணு கொடுத்தா? அந்த ரெண்டு அரியர் பேப்பர் எழுதிட்டு நீ என்ன கலெக்டர் ஆக போறிய? இந்த போன் நான் தானே சரி பண்ணி கொடுத்தேன், என்கிட்ட பேசுறதுக்கு தானே? அதை விட்டுட்டு வேற யார்டையும் பேசிட்டு இருக்க? நான் போன் பண்ணா கட் பண்ற. அந்த போனை கொடு, போனை கொடுன்னு. இந்த பொண்ணுகிட்ட இவன் என்ன பேசிட்டு இருக்கான்? இது சரிப்பட்டு வராது. முதல்ல அந்த பொண்ணை காலி பண்ண சொல்லணும். ஏன்னா எனக்கு ஒன்னு அவ்வளோ பிடிக்கும் தேவா. ஏமா என்ன புரிஞ்சுக்க மாட்டற? உனக்கு என்ன பிடிக்கும் தானே? நீ என்ன கட்டிப்பல்ல தேவா, சொல்றா ப்ளீஸ், என்ன கட்டிப்பல்ல சொல்றா. என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியல. நான் மட்டுமே எதையும் முடிவு பண்ண முடியாது செல்வி. நான் உன்னை விட்டுற மாட்டேன் செல்வி. சார் சொல்லுங்க சார். ஏமா வேற வீடு பார்த்துட்டியாமா? இல்லை சார். இல்லை மேடம், ரிலேஷன் நிறைய பேர் வருவாங்க, கல்யாணம் வேலை இருக்கு. அதான் ஃபோர் டேஸில் சேலரி வந்துடும்ல, அப்புறம் பார்த்துக்கிறேன் சார்.
நீ காலி பண்ணிருமா? அப்ப என்னமா பண்ணு? எனக்கு எல்லாமே தப்பாயிருச்சு. என்ன ஏதுன்னு யோசிக்கிறதுக்குள்ள எல்லாமே நடந்துருச்சு. ஹலோ, எங்க இருக்கீங்க? வீட்ல. நைட் ஃபுல்லா ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்தது. நான் எத்தனை தடவை ட்ரை பண்ண தெரியுமா? இல்ல, சார்ஜ் இல்ல. அதான் எங்க உங்க வீட்ல இருக்கங்களே அந்த டீச்சர், அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி என்னனுமோ சொல்றாங்கங்க. நான் நைட் எல்லாம் தூங்கவே இல்ல. நீங்க என்னنا ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்டீங்க. நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? நான் நல்லவனா ஒன்னு சொல்லல. உனக்கே தெரியும், நான் குடிப்பேன், தம்மடிப்பேன், ஊர் சுற்றுவேன், அப்பா பேச்செல்லாம் கேட்க மாட்டேன். ஆனால் அவ சொல்லி நீ நினைக்கிற அளவுக்கு நான் அவ்வளோ கெட்டவெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. அவங்ககிட்ட என்ன சொன்னான்னு தெரியாது தேவி. ஆனால் நான் அவகிட்ட சாதாரணமாக தான் பேசி பழகினேன். சரி, நான் இப்போ எதுவும் பேசுகிற மூடில் இல்லை, அப்புறமா பேசுகிறேன். ஏன் மாமா இப்படிலாம் பேசுகிறீங்க? நான் அவங்கள ஒன்றும் கேட்க மாட்டேன். நீங்களும் ஒன்றும் சொல்ல வேண்டாம். சரியா, வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க? அப்பா, தம்பி. இப்ப நான் எங்க வரணும்னு சொல்லுங்க.
இன்னையோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது. இனி நிம்மதியாக இருக்கலாம்னு நினச்சேன். இவளுக்கு சின்ன வயசுலேருந்து என்னை ரொம்ப பிடிக்கும். என்ன தான் கட்டிப்பேன்னு ரெண்டு காலில் நிற்கிறான். எல்லாம் கரெக்டாக போகிற மாதிரி இருந்தாலும் எங்கே இது பெரிய பிரச்சனை போய் முடியுமோன்னு எனக்கு தோணுது. என்ன பிரச்சனை? நான் இருக்கேன் என்ன? சும்மா மனசை போட்டு குழப்பிக்காதீங்க என்ன? என்ன வேணும்? இல்ல எப்ப பேசினாலும் என்ன தருவே என்ன தருவேன்னு கேக்குறீங்க. இப்ப என்ன வேணும்? சும்மா மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. நான் இருக்கேன். நான் நினைச்சேன் இப்படிலாம் நடக்கும்னு. நேத்து நான் இவ்வளவு சொல்லி நீங்க வந்து நிக்கிறல்ல, நீ நிக்கிறது ஏன் இடம்?